ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் இன்றைக்கி செகண்ட் டே, அதுவுமா எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வர்க்கலாவிலிருந்து ஒரு ஃபேமஸான பிளேஸ்க்கு தான் போகிறோம். அதுதான் ஜட்டாயு எர்த் சென்டர். ஸோ வர்க்கலாவிலிருந்து ஜட்டாயு எர்த் சென்டருக்கு போகிறதுக்கு கூகுள் மேப்பில் 45 minutes காட்டுது, பட் நாங்கள் ஒரு 30 minutes ரீச் ஆகிட்டோம். இந்த ஜட்டாயு எர்த் சென்டர் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் பேர்ட் ஸ்கல்ச்சர். இந்த பிளேஸை கண்டிப்பாக லைஃப்பில் ஒன்ஸ் விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ் தான். ஸோ கைஸ், இங்கே வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டிய எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்னும் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் எங்களோட ஃபஸ்ட்டு டே வர்க்கலா வ்ளாக் பார்க்கலனா அதையும் மறக்காமல் போய் பார்த்துருங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ கைஸ், இந்த ஜட்டாயு சென்டர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. கொல்லத்திலிருந்து 35 kilometers போகணும். கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் சடையமங்கலம்னு ஒரு பிளேஸில் தான் இந்த ஜட்டாயு எர்த் சென்டர் இருக்குது. சடையமங்கலம் ரீச் ஆனதுமே உங்களுக்கு ஒரு 1 kilometerல ஜட்டாயு எர்த் சென்டர் போர்டு நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் போகிற டைமில் நல்ல வெயிலாக இருந்தது. ஸோ நாங்கள் ரூமில் இருந்து கிளம்புன டைம் பார்த்தீங்கன்னா 2:30 தான் கிளம்பினோம். வர்க்கலாவிலேருந்து ஜட்டாயு சென்டர் எர்த் சென்டர் ரீச் ஆகுறதுக்கே ஒரு 30 minutes ஆயிடுச்சு. ஃபைனலாக ஜட்டாயு எர்த் சென்டருக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 wheelers 10 rupees. ஸோ உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா கீழே டவுனில் ஒரு ஏரியாவில் பைக் பார்க்கிங் பிளேசஸ் இருக்கும். அங்கே நம்ம பைக் பார்க் பண்ணிடலாம். இதுதாங்க பைக் பார்க்கிங் ஏரியா. இதோட ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே கார் பார்க்கிங்ஸும் இருக்குது. ஃபேமஸான ஜட்டாயு எர்த் சென்டர் இது தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து சேர்ந்துட்டோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இங்கே அட்வென்ச்சர்ஸ் பார்க்கும் இருக்குது. அங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா ட்ரெக்கிங், ஜிப்லைன், பெயிண்ட் பால், இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் கேம்லாம் இருக்குது. அண்டு வந்து பைக் பார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே என்ட்ராகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எடுக்கணும். அண்ட் இங்கே மோஸ்ட்லி நீங்கள் வரும்போது கேஷ் கொண்டு வர பாருங்கள். இங்கே ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 rupees ப்ளஸ் டேக்ஸுங்க. அதே மாதிரி டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே நீங்கள் ஏதாச்சும் பேக் ஏதாச்சும் கொண்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே டோக்கன் வாங்கிட்டு பேக் கொடுத்துட்டு போகலாம். ரிட்டர்ன் வரும்போது இந்த டோக்கனை கொடுத்துட்டு உங்கள் பேக்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் இங்கே என்ட்ரி பாயிண்ட்னு ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டு இருக்க பக்கத்தில் இருக்க வேலை ஸ்ட்ரெயிட்டாக நடந்து நம்ம மேலே போகணும். அண்ட் ரெய்னி சீசனில் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மோஸ்ட்லி கேபிள் காரில் போக முடியாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இங்கே வர்றதுக்கு முன்னாடி. அண்ட் மேலே போகும்போது இங்கே செக்யூரிட்டி செக் இருக்குது. அண்ட் அது மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே நீங்கள் மேலே கொண்டு போக முடியாது. செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே என்டர் ஆகிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி ஏர்போர்ட் லுக்கில் தான் இருக்குது, பட் ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் மட்டும் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அங்கே ஸ்டெப்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அது நம்ம ரிட்டர்ன் எக்ஸிட் வர்றதுக்கான வழி தான் அந்த வழி. அண்ட் நம்ம இங்கே லைனில் வெயிட் பண்ணணும் உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு. சப்போஸ் க்ரௌட் இல்லாத டைமில் போனீங்கன்னா நம்ம டைரெக்டாக போயிடலாம், வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஃபஸ்ட்டு என்ட்ரி டிக்கெட் வாங்கணும் பார்த்தீங்களா, அதை இங்கே காட்டினா தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே கேபிள் காரில் போகிறதுக்கு டிக்கெட்ஸ் எடுக்கணும். ஸோ அதுக்கு ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 250 rupees ப்ளஸ் டேக்ஸுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா க்ரௌட் அதிகமாக இருந்தால் இங்கே ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்குது, இங்கே நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ கைஸ், 3rd or 4th floorல தான் கேபிள் கார் இருக்குது.
ஸோ நம்ம தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஃப்ளோரில் ஒரு ரெண்டு ஃப்ளோர் ஏறி போகிற மாதிரி இருக்கும் ஸ்டெப்ஸில். ஸோ கைஸ் ஃபைனலாக கேபிள் கார் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் உள்ளே வரும்போதே க்ரௌட் அதிகமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த க்ரௌடில் ஒரு விஷயமே இல்லைங்க, லைன் ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு கேபிள் காரில் 6 மெம்பர்ஸ் போகலாம், அண்ட் ஃபேமிலியாக வந்தால் அவங்களும் தனியாக போகலாம். இந்த ஒயிட் கேபிள் காரில் தாங்க நாங்கள் போகணும். ஸோ நாங்கள் போக வேண்டிய கேபிள் கார் மெதுவாக வருது. நாங்கள் போகும்போது ஒரு குரூப்போடு தான் நாங்கள் போகணும், 6 மெம்பர்ஸாக போகணும். அண்ட் இந்த கேபிள் கார் ரைடு வேறு லெவலில் இருந்துச்சுங்க, நிஜமாக சொல்ல போனால். எங்கள் கூட வந்த பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசுகிற ஆளுங்க தான். ஸோ அவங்க ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக பேசிக்கிட்டு வந்தாங்க, ஆனால் எங்களுக்கு எதுவுமே புரியல. கேபிள் கார் ரைடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வியூஸ் எல்லாம் கேபிள் கார்லேருந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா கேபிள் காரில் போகும்போதே ஹெலிபேடும் தெரியும். அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நாங்கள் பார்த்த வரைக்குமே இங்கே மொத்தமாக ஒரு 12 கேபிள் கார் இருக்குங்க. கீழேருந்து மேலே போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஜட்டாயு போகிறதுக்கு நடந்து போகிறதுக்கு ஸ்டெப்ஸும் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 862 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நடந்து போக விரும்புகிறவங்க நடந்தும் போகலாம். அதுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸுங்க. ஸோ அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அதான் ஜிப்லைன். இப்போ அந்த ஜிப்லைன்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் கைஸ், ஜட்டாயு எர்த் சென்டர் சரியாக சொல்லணும்னா ஒரு 4 பெரிய ராக் மேலே தான் அங்கே செஞ்சுருக்காங்க. கேபிள் காரில் போகும்போதே உங்களுக்கு பெரிய பெரிய ராக்ஸ் நீங்களே பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ கைஸ் ஜட்டாயுவை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. 250 ருபீஸ் கொடுத்து இது வந்து பார்க்குறது அவ்வளோ வர்த்தாகவே இருந்ததுங்க. பிகாஸ் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க இந்த ஜட்டாயு கல்ச்சரை. பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 1000 அடிக்கு மேலே தாங்க இந்த ஜட்டாயு பேர்ட்ஸ் கல்ச்சரை செஞ்சுருக்காங்க. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 70 அடி இருக்குமா. அண்டு இது பக்கத்துலேயே விர்ச்சுவல் கேம் ஜோன்ஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாமே இப்போ க்ளோஸில் தான் இருக்குது. இதை செதுக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு ஃபிலிம் டைரக்டர் ராஜீவ் ஆஞ்சல் தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. செதுக்கலை, டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு. வேர்ல்டுலேயே இப்போ இருக்கிற பெரிய பேர்ட்ஸ் கல்ச்சர் இது தாங்க, ஜட்டாயு எர்த் சென்டர். ஸோ இதை கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். கைஸ் இங்கேருந்து கீழே வியூ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் இப்போ தாங்க கண்டுபிடிச்சோம் இந்த ஜட்டாயோட ஃபேக்ட். பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் சீதையை ராவணன் கடத்தி கொண்டு போகும்போது இந்த ஜட்டாயு தாங்க சீதையை காப்பாற்றி வரப்போயிச்சு. அப்போ வரும்போது தான் ராவணன் ஜட்டாயோட இறகை வெட்டிட்டாரு. அதை வெட்டும்போது அது விழுந்த இடம் தாங்க இந்த ஜட்டாயு பாறைனா ராக். இங்கே தான் அதுக்கு நினைவு சின்னமாக இந்த பாறையை உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் கைஸ் இந்த ஸ்கல்ச்சரை உமன் சேஃப்டி ஹானர்னு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வெயில் இல்லாத டைமில் இங்கே வாங்க, ஒரு 3:00 மேலே. அதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா இங்கெல்லாம் செம்ம வெயிலாக இருக்கும், இல்லைனா கொடை கேப்பு இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வாங்க. ஈவினிங் டைமில் வந்தால் வேறு லெவலில் சன்செட்டும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் கிளைம்ப் ஆர் சிட்லாம் போட்டிருக்கு. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இது மேலெலாம் ஏறக்கூடாது, உட்காரவும் கூடாது.
And guys, இங்கே வந்து அழகாக ஒரு ரெஸ்டிங் ஏரியாவும் வச்சுருக்காங்க. ஸோ வெயில் டைமில் வந்தால் இங்கே கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கலாம் உட்காந்து. அண்ட் ஃப்யூச்சரில் இந்த ஜட்டாயுக்குள்ளே 6D தியேட்டர் மியூசியம்லாம் வரப்போகுது. ஸோ பேக் சைடில் 6D தியேட்டர் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ன்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் வந்து மியூசியம் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ன்னு போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே ஃப்ரீயாக ஒரு விஷயம் வச்சுருக்காங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி. தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுவும் வெயில் டைம்லலாம் வந்தால் இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயந்தான் இங்கே வச்சுருக்கிறது. அண்ட் கைஸ், இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கடை வச்சுருக்காங்க. இந்த கடையில் லெமன் ஜூஸ், டீ, காஃபி அண்ட் பழம்பொரி, வடை, சமோசா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா ரெண்டு லெமன் ஜூஸ் அண்ட் பழம்பொரி வாங்கினோம், ரெண்டு பழம்பொரி வாங்கினோம். ஸோ அதுக்கு வந்து 100 ருபீஸ் ஆகிடுச்சு. அண்ட் டேஸ்ட்டும் ஓகேவாக தான் இருந்தது. அண்ட் ராமர் கோவிலுக்கு போகிற வழியில் ஒரு சின்ன கிஃப்ட் ஷாப் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த வழியில் தான் ராமர் கோவிலுக்கு போகணும். இது ஜட்டாயோட பேக் சைடில் இருக்குது ராமர் கோவிலோட என்ட்ரன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மங்கிக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு 500 ருபீஸ் அண்ட் ஒன் டேக்கு 250 ருபீஸ், ஸ்ரீராமருக்கு பூஜை பண்ணுறதுக்கு அமௌண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வியூவே வேறு லெவலில் இருக்கும். அந்த காற்றுக்கும் அந்த ஈவினிங் சன்செட்டுக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கிருந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போதே. ஸ்ரீராமர் கோவில் பக்கத்தில் தாங்க ஸ்ரீராமர் கால் பாதமும் இருக்குது. லிபரேஷன் ஆஃப் ஜட்டாயு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காலத்தில் ஸ்ரீராமர் இருந்த காலத்துலலாம் மனுஷங்களோட ஹைட்டு ரொம்பவே ஏதோ 3 பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இவரோட காலும் இவ்வளோ பெருசாக இருக்குது. அண்ட் இது பக்கத்துலேயே தான் ராமர் கோவில் இருக்குது. ராமர் கோவிலை சன்செட்டில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த ராமர் கோவில். ஸோ ராமர் கோவிலோட ஃப்ரண்ட் சைடில் தாங்க ஏகப்பட்ட மங்கீஸும் இருக்குது. இந்த மங்கீஸ்க்கு நம்ம ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணலாம், மனுஷங்களை ஒன்றுமே பண்ணாது. அண்ட் நம்ம வந்து இதுக்கு அமௌண்ட்டும் கொடுத்துட்டு போகலாம் வழிபாடுக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ கைஸ், ஃபைனலாக ஜட்டாயுவை பார்த்தாச்சு, நாங்கள் ரிட்டர்ன் போக போகிறோம். அண்ட் இங்கே வந்து 1-way கேபிள் கார் டிக்கெட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் மேலேருந்து கேபிள் காருக்கும் போக முடியும், இல்லை 2-way நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுதாங்க திஸ் வேன்னு போட்டிருக்குல்ல, இதுதான் எக்ஸிட் வே. அண்ட் கேபிள் கார் வர்றதுக்கு டிலேயாக இருந்தால் இல்லை க்ரௌட் இருந்தாலுமே நீங்கள் சேர் போட்டிருக்காங்க பார்த்தியா, நீங்கள் அங்கேயும் வெயிட் பண்ணலாம். அண்ட் கீழே போயும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம். அண்ட் நாங்கள் போகிற டைமில் எந்த க்ரௌடும் இல்லை. ஸோ நாங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் இங்கேருந்து. கிட்டத்தட்ட ஒரு 1 to 1.5 hours நாங்கள் இங்கே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஜட்டாயுவை சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ கைஸ், நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது எங்களுக்கு தனியாக கேபிள் கார் கிடச்சிது, நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் போகிற மாதிரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம், பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம பேஜை சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சி யூ சூன் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பாய் பாய். அண்ட் கைஸ், வீடியோ இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, கீழே வந்து ஐஸ்கிரீம் ஷாப்ஸ், பாப்கார்ன் ஷாப்ஸ் அண்ட் கிட்ஸுக்கு கிட்ஸ் ப்ளே பண்ணுற ஜோன் ஏரியா எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ டாட்டா, பாய் பாய்.